ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து நான் வந்து வீட்டு வேலைகள் வந்து செய்ய போறேன். இந்த வீடியோவில் வந்து என்னோட வீட்டு வேலைகள் வந்து நீங்க பார்க்க போறீங்க. காலையில எழுந்துச்சு வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு டீ வச்சுட்டு காலை டிஃபன் வந்து ஆப்பமும் காய்கறி சாம்பாரும் வைக்க போறோம். மதிய சாப்பாடு வந்து அவரைக்காய் சாம்பார் ரசம் முட்டைகோஸ் பொரியல். என்னுடைய முழு நாள் வீட்டு வேலைகள் செய்ய போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வந்து இப்போ வந்து அடுப்பு வந்து துடைச்சிக்கலாம். நல்லா அடுப்பு வந்து நேற்று வந்து சமைச்சது, இப்போ காலையில் எழுந்துச்சு இப்போ வந்து துடைக்கிறேன். நல்லா எப்பயுமே வந்து காலையில் வந்து அடுப்பு வந்து நல்லா கிளீனாக துடைச்சி வச்சுக்கணும். சாம்பார் வந்து கேரட்டும் பீன்ஸும் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் செய்ய போகிறோம். சாம்பார் பருப்பு இல்லாத வைக்க போகிறோம் இன்றைக்கி. சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் வீடியோவை. வந்து பக்க வச்சு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வந்து சோப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு தான் சாப்பிடணும்லாம் கிடையாது, இட்லி தோசைக்கெல்லாம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு. வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். எங்கள் அத்தை வந்து இப்போ மதிய சாப்பாடு வந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க, அவரைக்காய் வெங்காயம் தக்காளி தான். மதிய சாம்பார் வந்து அவரைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம், அது வந்து காய் அரிஞ்சிட்டு இருக்காங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு, இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம்.
கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், கம்மியாக சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ வந்து ஆப்பு மாவு வந்து நல்லா குழப்பிக்கலாம், நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஆப்பு மாவு வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து குழஞ்சி காமிச்சிருக்கேன், அந்த லிங்கை வந்து கீழே கொடுக்குறாங்க பாருங்க நீங்க. வந்து ஆப்போசிட் அடுப்பில் வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு, கேரட்டும் பீன்ஸும் வந்து கடல மாவு வந்து கரைச்சி வச்சிருக்கேன், இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றிட்டு உடனே வந்து கிண்டிடணும், ஏன்னா நம்ம கடல மாவு சேர்க்குறோம். அப்படியே பிடிச்சிக்க வந்து சட்டியில் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க, நல்லா பொச பொசன்னு இருக்குது. ஆப்பம் வந்து நல்லா பொசு பொசுன்னு நல்லா சூப்பராக இருக்குது, சாம்பாரும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க, நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா பொசு பொசுன்னு இருக்குது, நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்குது. மதிய சாப்பாடு வந்து இப்போ குக்கரில் வந்து பருப்பு வந்து வர வைக்கிறேன். அவரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு இருக்கேன், அந்த அடுப்பில் வந்து உலம் வச்சுருக்கேன். பருப்பு வந்து நான் வந்து குக்கரில் வச்சுருந்தேன், நல்லா நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து கடையை விட வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து காயெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு, இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆவக்காய் குழம்புக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு, கொதி வந்தோட பிறகு புளி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்க போகிறேன்.
உடைக்க தெரியாத கோசு பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் வந்து வதக்கிட்டு இருக்கேன். வந்து சாப்பாடு வந்து வெந்துடுச்சு, இப்போ வடிச்சிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து கோசு கொட்டிக்கலாம். முட்டை கோசு வந்து பூண்டு மிளகு சீரகம் இடிச்சு வச்சிருந்தா, இப்ப வந்து ரசம் இடிச்சுக்க ரசம் வந்து வச்சுக்கலாம். முட்டைக்கோசு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு, இறக்கி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். வந்து நான் வந்து ரசத்துக்கு வந்து ரெண்டு தக்காளி பழம், கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கசக்குனா ரசம் வந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடிச்சிருச்சு, கொஞ்சம் வரமிளகாய் வந்து இந்தமாரி கிள்ளி போட்டுக்கலாம். வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். வெடிச்சு வச்ச பூண்டு மிளகு சீரகம் சேர்த்துக்கிறோம். வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல, இப்போ வந்து பருப்பு தண்ணி வச்சுருக்கேன், அதில் மஞ்சத்தூள் இருக்குது, அதனால் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல. இப்போ வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு ரசம் இன்றைக்கி அருமையாக ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மல்லித்தழை வந்து கொஞ்சம் நேரம் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ மதிய சாப்பாடு, சாப்பாடு அவரைக்காய் சாம்பார், ரசம், கோஸ் பொரியல், காலைல ஆப்பமும், காய்கறி காய்கறி சாம்பாரும். இங்கே செம்ம டிஃபன், ஹெல்த்தியான டிஃபனு, ஹெல்த்தியான லன்ச் கூட நல்லாயிருக்கு. இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்லாமா? ஆ ஓகே, சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டீ வந்து நல்லா கொதிச்சு வருது, இப்போ வந்து சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு டீ வந்து வடிகட்டிக்கலாம்.